இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிக்டாக் என்னமோ பேன் பண்ணிட்டாங்க. ஆமா மேடம், டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. பட் நம்ம மக்கள் வந்து அதை கோப் அப் பண்ணிறதுக்கு பல விதமான விஷயங்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க, கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆமா மேடம், கரெக்டா சொன்னீங்க. எப்படி சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஷோ போனாலும், நேர்கொண்ட பார்வை அப்படின்ற ஒரு ஷோவை உருவாக்கி இவங்க பண்ணலையா, அந்த மாதிரி தான். என்ன மேடம், யூடியூப் அதுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வருது உண்டு. ஆமா, அப்படி வந்த நல்ல விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் தான், இந்த மாதிரி கர்மாந்திரம் பிடிச்ச விஷயத்தை காட்டக்கூடிய ஒரு சாம்பிள் எபிசோட் ரெடியா இருக்கு. சோ வாங்க பாக்கலாம். ஆமா, நீங்க எது கலூறீங்க? ஒரு வருஷம் போன 2017 2020 உங்க காதலன் கார்த்திக்கை எப்ப ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க அத சொல்லுங்க. மீட் பண்ணலாம் கிடையாது, நாங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் லவ் பண்ணும்போது இப்படி இப்படி தூங்காமலாம் ஃபோன் பேசுவோம். என்னது, நாங்கள் தான் அந்த கார்த்தியை இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு பார்த்தா நீங்களும் பார்த்தது இல்லையா? என்ன கொடுமை சரவணன் இது, சே என்ன கொடுமை கார்த்தி இது. அவனோட நினைவுகளை என்னால் இந்த நிமிஷம் கூட மறக்கவே முடியல. நினைவுகளா? சரி சரி சரி, அப்புறம் எனக்கு கார்த்தி வேணுன்றது தான் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் உனக்கு கல்யாணம் ஆகாது. கார்த்தின்னு பேர் வச்ச எவனுக்கும் கல்யாணம் ஆக போறதும் கிடையாது. கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. யாரு? தேனி நாகலாபுரம் சுகந்தி. இது யாரு புது கேரக்டர்? மேடம், நீங்க ரொம்ப நேரமா சும்மா உட்கார்ந்துருக்கீங்க, அது யாருன்னு கேளுங்க மேடம். யார் அவங்க? அவங்க வந்து தேனி மாவட்டத்துல நாகலாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. நல்ல அருமையா இருக்கியா, நாகலாபுரம் சுகந்தி நாகலாபுரத்துல இருக்காங்களா? மேடம், நீங்க கொஞ்சம் கிளியரா கேளுங்க மேடம். இல்ல, எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா மேடம் காஜி, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க, அப்பதான் புரியும். டிக்டாக்லயே அதுக்கு முன்னால நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சும்மா அவங்க அவங்கள பிரச்சனை பண்ணாங்க, இவங்கள பிரச்சனை பண்ணாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி பழக்கம் ஆச்சு? எப்படி மேடம், இப்ப கரெக்டா பாயிண்ட புடிச்சாங்களா? இப்ப சொல்லு. அதான் மேம், அவங்க மதுரை செல்வா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மேம் எனக்கு வந்ததே. இது யாரையா புது கேரக்டர்? அவங்களாலதான். யாரு மதுரை செல்வா? அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு வருஷம் கள்ளக்காதலா இருந்தவங்க. இதுல கள்ளக்காதல் வேறையா? சரி மேல சொல்லு கேப்போம். கார்த்திக்கும் சுகந்திக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லதான் ஃபர்ஸ்ட் வந்த பிரச்சனையே. அவங்களுக்கு கார்த்திக்ங்கிற பேரு ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட இருக்கிறவங்க பாதி பேர் கார்த்திக் தான். அடே கார்த்திகளா, உங்களெல்லாம் பிளேபாய் பிளேபாய்ன்னு சொல்லி மீம்ஸ் போடும் போதெல்லாம் நான் நம்பல, இப்ப நம்புறேன். அவங்களுக்கு கார்த்திக்ங்கிற பேரு ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட இருக்கிறவங்க பாதி பேர் கார்த்திக் தான். உங்களுக்கு எல்லாம் எங்கேயோ மச்சம் இருக்குடா, நல்லா என்ஜாய் பண்றீங்க போங்க. மதுரை கார்த்தி, அப்ப தருமபுரியை சேர்ந்த கார்த்தி, அவங்களோட தான் வந்து வீடியோ வந்து அடிச்சாங்க. ஐயோ மேடம், நிறைய கார்த்தி வருது, ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க என்ன விஷயம்னு தெளிவா கேளுங்க மேடம். குழப்பற என்னையே குழப்பற. இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உனக்கும் சுகந்திக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஏன் சுகந்தி இப்படி பண்றான்னு அதுக்கப்புறம் சின்ன குழந்தைய பண்ணான்னு கேக்கும் போது அதுக்குள்ள குழந்தையும் வந்துருச்சா? நீ வந்து அவங்க வந்து ரொம்ப அசிங்கமா திட்டி அப்பவே நான் டிக்டாக்ல, அந்த குழந்தை யாரு? அந்த மதன் சொல்லிட்டு, வீர மதன் மரவன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்ல இருந்தவங்க. இப்ப மதன் வரையா? டிக்டாக்ல பல மன்மதன் இருந்தாங்கன்னு தெரியும், ஆனா அதுல இது எந்த மதனு? குழந்தை எப்படி உங்களுக்கு தெரியும்? எந்த அந்த மதனோட குழந்தையா? டிக்டாக் குள்ளார தான் மேம் எல்லாருமே குரூப்பா இருந்தது மேம். என்னையா இது, பிக் பாஸ்ல தான் குரூப்பா இருந்தா பிரச்சனைன்னு பார்த்தா டிக்டாக்லயுமா? நீ என்ன வீடியோ ரிலீஸ் பண்ற? என் வைஃப் கிட்ட கேட்டு நானே வீடியோ ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க அந்த வீடியோவை. மேடம், இப்போ நீங்க தான் கேள்வி கேட்கணும். எந்த வீடியோவை? அந்த மதனும் சுகந்தியும் கட்டி பிடிச்சிட்டு இருந்த வீடியோவை. அடச்சை. ஆமா, அந்த வீடியோவை பார்த்துட்டு நீ என்னமா பண்ணுன? அந்த ரிலீஸ் பண்ண உடனே வந்து அந்த போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணது நான் தான். அடடடடா, தலைவர் படத்துக்கு ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் வாங்குன மாதிரி என்ன ஒரு பெருமை. மேடம், ரொம்ப லெந்தா போகுது, நேரா விஷயத்துக்கு வாங்க. எதுக்கு உங்களை கடத்தினாங்க? எப்படி கடத்தினாங்க? என் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் காசு போட்டுட்டு கடத்தினாங்க. இன்டர்வியூன்னு சொல்லி ஷார்ட் ஃபிலிம் கார்த்திக் திவ்யா இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க எனக்கு கடத்துற டைம்ல நான் அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா இது, கார்த்தி நாகலாபுரம் சுகந்தி மதனு குழந்தை, இப்ப என்னன்னா செல்வாவா? மதுரை செல்வாக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்?
அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க பொய் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அண்ணன் வந்து கேட்டு அவங்க மேல கேஸ் போட்டுக்கணும் சொல்லிட்டு அவங்களும் பிரச்சனை பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு சுகந்திட்ட ப்ராப்ளம் கார்த்திக்கு அவங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுனாலயா? இங்க மேடம் எவ்வளவு தெளிவா புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டாங்க பாத்தியா, இப்பயாச்சும் குழப்பாம ஒழுங்கா பதில சொல்லுமா? ஆமா தொடர்பு இருக்குங்கிறாங்க, அதுக்கப்புறம் இல்லங்கிறாங்க. அது பிரச்சனை, அது பிரச்சனை, அது கார்த்திக் பிரச்சனை. அதுக்கப்புறம் நான் ஒரு மனத்தா பேசுறது கிடையாது. இங்க பாரு, எங்க மேடம் எல்லாம் போட்டு இப்படி நீ குழப்பிட்டு இருந்தானா அப்புறம் எங்க மேடம் ஒரு அளவுக்கு மேல கொந்தளிச்சிருவாங்க சொல்லிட்டேன். உட்கார வச்சு பேசலன்னா அதுக்கு காரணம் ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான். ஆமா ஆமா, அந்த விழிப்புணர்வுக்காக தான் எங்க மேடம் இவ்வளவு போராட்டம் பண்றாங்க. நீங்க பண்ண தப்பு இன்ன நீங்க உணரவே இல்ல. நான் என்ன மேம் தப்பு பண்ண சொல்லட்டுமா? எங்க மேடம் இப்ப அதெல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லட்டுமா? நீங்க செஞ்சது எல்லாமே தப்புதாமா? என்ன மேடம், ஜெயம் ரவி சொல்ற மாதிரி டயலாக ஒரே லைன்ல முடிச்சிட்டீங்க. நீங்க வாங்குற பேமெண்ட்டுக்கு கொஞ்சம் லெந்தா பேசினா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப்ல ஆளை பார்க்காம லவ் பண்ணது தப்பு. பிரேக்கப் ஆச்சுனா அதுக்கப்புறம் அதுக்காக வீடியோ போட்டது தப்பு. ஒருத்தரை பழி வாங்கணும் அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு சொன்னது தப்பு. எப்படி எங்க மேடம் ஒவ்வொன்னையும் புட்டு 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 வச்சாங்களா? இப்போ 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 நீ என்ன சொல்ல போற? பழி வாங்கணும்னு சொன்னா அந்த பையன் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா அவனும் என்னைய பழி வாங்கணும் தானே இவ்வளவு பண்ணிருக்கான். அவன் பண்ண காரியத்தான் வெளில சொல்ல கூடாதுன்னு நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க மேடம், உங்களுக்கு ஈக்குவலா அந்த பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இப்போ நறுக்குன்னு ஒரு கேள்வி கேளுங்க மேடம். இன்னும் கார்த்திய லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? இன்னமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறா. என்ன மேடம் உங்கள மாதிரி பேசி உங்களை கலாய்க்குது? இல்ல எனக்கு தான் அப்படி தோணுச்சா? இருக்க டவுட்டை கிளியர் பண்றதுக்கு ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாத்துரலாம். இன்னும் கார்த்தியா லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? இன்னமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறா. மேடம் கன்ஃபார்மா அந்த பொண்ணு உங்களை தான் கலாய்ச்சிருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, மக்களுக்கு ஏதாச்சும் அவேர்னஸ் மெசேஜ் சொல்ற மாதிரி சொல்லி சமாளிக்க. யூடியூப்ல போடுறத நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. கவர்மெண்ட், போலீஸ், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஏதாவது செஞ்சாதான் உள்ளது. என்னது கவர்மெண்ட் செஞ்சாதான் உள்ளதா? மேடம் ரொம்ப அருமையா இருக்கு மேடம் நீங்க பேசுற தமிழ். உங்க லைஃப் பெருசா, உங்க அம்மா பெருசா, உங்க குடும்பம் பெருசா, உங்க மானம் பெருசா, இல்ல அவ பெருசா? இப்போ நீங்க பேசுன டயலாக் தான் மேடம் கொஞ்சம் பெருசு. சுகந்தி 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 கார்த்தின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். ஆமா ஆமா, மேடம் சொல்லிட்டாங்கல்ல, மேடம் பேச்ச கேட்டு நல்லபடியா நடந்துக்கணும். ஓகேவா? அப்ப அவங்க கார்த்தி சுகந்தி அவங்க அப்படியே இருந்துட்டு போறாங்க, நான் விட்டுட்டு வெளில வர சொல்றீங்களா? வேற பையனை பார்த்து கல்யாணம் மட்டும் போய் செட்டில் ஆக சொல்றீங்க? என்ன மேடம், அந்த பொண்ணோட வாழ்க்கையின் லட்சியத்து மேல நீங்க கை வச்சிட்ட மாதிரி பேசுது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு டயலாக் நறுக்குன்னு போட்டு முடிச்சு விட்டுருக்க. எல்லாம் மீறி போறாங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ஒரே ஒரு டவுட், இந்த ஷோவை நீங்க எதுக்காக பண்றீங்கன்னு சொன்னீங்க மேடம்? உட்கார வச்சு பேசுறேன்னா அதுக்கு காரணம் ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான். நல்லா வந்துச்சு மேடம் எங்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இன்னைக்கு நம்மளோட விழிப்புணர்வு ஷோவை பார்த்து நீங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கார்த்தியும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பாக்குறதுல எத்தனை கார்த்தி இருக்கீங்களோ, நாதாயா அந்த பாவப்பட்ட கார்த்தி ஊருக்குள்ள ஒரு பையில பொண்ணு கொடுக்க மாட்டாயடா. அவன் எந்த கார்த்தியை டேக் பண்ண சொல்றான்னு என்ன டேக் பண்ணி விட்டுறாயடா. கார்த்தின்னு பேர் வச்சதுக்கு பெருவப்பட்ட காலம் போய் ஏண்டா எனக்கு கார்த்தின்னு பேர் வச்சிக்க அப்படிங்கிற அளவுக்கு புலம்பு விட்டாங்கன்ற கார்த்திலாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு குமுறல கொட்டோ கொட்டுன்னு கொட்டுக்க. இதே மாதிரி நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சஃபி ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்லிக்கிறேன், அண்ட் சஃபி ஜோன் சேனல் மட்டும் இல்லாம சஃபி ஜோன் விலாக் அப்படின்ற சேனலும் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அது யாரும் பாக்கலன்னா போய் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக்ல கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. சோ நிறைய வீடியோஸ் அதுலயும் போஸ்ட் பண்றேன். சோ அந்த சேனலோட லிங்கையும் அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட கண்டிப்பா உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை, அண்ட் டேக் கேர். அமுகு டுமுகு அமால் டுமால்.